சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் என் பேர் செல்வராஜ், வனவங்கி கட்சியோட ஆலோசகர் சார், தமிழ்நாடு சார். சார் நரிக்குறவர்களுக்கும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்த குறவர்களுக்கும் இடையில என்ன சார் வித்தியாசம் இருக்கு? சார் முதல் தமிழ் குறவர்களை பற்றி சொல்லிடுறேன். தமிழ் குறவர்கள் அப்படின்னு தமிழ் குறவர்கள் ஒரு குறவர்கள் கிடையாது, அவங்க குறிஞ்சி நில மைந்தர்கள். மலையும் மலை சார்ந்த இடங்களில் பல நூற்றாண்டுகளாக ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தால் விரட்டடிக்கப்பட்டு கீழ்நிலை அடை மலையை விட்டு கீழே வந்த பிறகு அவர் பல்வேறு தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்டு இப்போ பல்வேறு தொழில்களை செய்தனால அவங்கள பல பேர்ல அழைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் குறவர்கள் தமிழ் குறவர்கள் அல்ல, குறிஞ்சி நிலத்து குறவர்கள், குன்ற குறவர்கள், வள்ளி மக்கள். இன்னும் சொல்லப்போனால் மலை மலை சார்ந்த இடத்துல வாழ்ந்த மலைக்குறவர்கள் சித்தனார் என்று அழைக்கப்படுகிறார்கள் சார். இது எங்களுடைய அடையாளம். இவருடைய பழங்கால அடையாளமாக என்ன இருந்ததுன்னா தேனும் தினைமாம் எடுத்தல், மலை சார்ந்த இடங்களில் உள்ள மரங்களை கீறி மூங்கிலை கீறி கூடை மடிதல், பொட்டி மடைதல், இந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் முன் வந்தவர்கள் இந்த குறவர்கள். நரிக்குறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நரிக்குறவர்கள் தமிழ்நாட்டுக்குள் வரும்பொழுதே நான் கிட்டத்தட்ட ஒரு 50 என்னுடைய வயது 53 நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது கவனித்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் துப்பாக்கி கலாச்சாரத்தில் வந்தவர்கள், எல்லோருமே துப்பாக்கி வைத்திருந்தார்கள். துப்பாக்கி ஏன் வைத்திருந்தார்கள் என்றால் குஜராத் பகுதியில் இருந்து மூவார் பகுதியில் மன்னர்கள் முகலாய பிரதேசத்துக்கு இடையே சண்டை ஏற்பட்டதனால் அந்த சண்டையில வந்து அவங்க அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த அடிமைப்பட்டது காரணமாக அவர்கள் எல்லோரும் தனித்தனியாக வேறு வேறு மாநிலங்களுக்கு கலந்து சென்றார்கள். அங்கிருந்து தாக்கு பிடிக்க முடியாது. அப்போது அந்த பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் உள்ள வந்தவர்கள், ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டவர்கள். இவர்களுடைய பெயர் வந்து வாக்ரிபோலி நக்கலே நரிக்காரன் என்றுதான் உள்ள வந்தார்கள். சமீபத்தில் குருவிக்காரன் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இதுதான் சார் அவங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம். நாங்கள் தமிழ் பூர்வ குடிகள், அவர்கள் வந்து மராட்டிய குஜராத்திய மண்ணிலிருந்து பூர்வீகத்தை கொண்டவர்கள் என்று நாங்கள் அவரை கருதுகிறோம். இதுதான் உண்மையும் கூட. எதற்காக வந்து அவங்களுக்கு வந்து குறவர்கள் அப்படிங்கிற அந்த பேரை வந்து நீக்கணும்னு சொல்றீங்க? நரிக்குறவர்கள் அப்படிங்கிற அந்த பேர்ல இருக்கக்கூடிய குறவர்கள் வார்த்தையை நீக்கணும்னு எதற்காக வந்து நீங்க டிமாண்ட் பண்றீங்க? பண்டைய காலம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால கலைத்துறையால் கலைத்துறை சார்ந்த நடிகர்களால் குறவர்கள் என்றாலே இங்கு வாழும் ஊசிமணி பாசிவிக்கும் குறவர்கள் தான் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அது முதற்கொண்டு இவர்கள் பெயர் நரி பிளஸ் குறவராக மாறிக்கொண்டது. ஏன்னா குறவர்கள்லாம் இப்படி இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு அடையாள மொழியாக எடுத்துக்கொண்டா பொது புத்தியில் அப்படிதான் இருக்குதாங்க. அந்த பொது புத்தி வாயிலாக தான் இவர்கள் நரிக்குறவர் என்ற பெயரை புழக்கத்தில் கொண்டு வர்றாங்க, அரசியலமைப்பு சட்டங்களில் கொண்டு வர்றாங்க. இதன் காரணமாக அவர்கள் நரிக்குறவராக வாழ்ந்து கொண்டார்கள். சமீபத்தில் எங்களுக்கும் அவர்களை எந்த விதமான வேறுபாடு மீன்ஸ் உயர்வு தாழ்வுன்ற வேறுபாடுலாம் எங்களுக்கு கிடையாது. அவர்கள் மனிதர்கள், நாமும் மனிதர்கள் தான். ஆனால் குறவர்கள் பெயரில் உள்ள நரிக்குறவர் என்ற பெயர் அழைக்கப்பட்டு இருக்கிறதுனால அவங்க நரிக்குறவராக இருக்காங்க. இது வந்து பழங்குடி பட்டியலிலே ஆகுமே ஆனால், நரிக்குறவன் என்ற பெயரிலே பழங்குடி பட்டியலே ஆகுமே ஆனால் அந்த பழங்குடி பட்டியலில் சேர்ந்து விட்டால் எங்களுடைய வரலாறு எல்லாமே நரிக்குறவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. குறவர்னு சொன்னாலே இங்கே ஒரு பொது புத்தி நரிக்குறவன்ற பேர் இருக்கு. அதனால எங்களுடைய வரலாறு இருட்டடிப்பு வரலாறு ஆகிப்போம், எங்களுடைய வரலாறு திருடப்படும். இப்பவுமே அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, எங்களுடைய அதுதான் எங்களுடைய வரலாறுன்னு சொல்றாங்க. எங்களுடைய வரலாறு தான் அவங்க தன்னுடைய வரலாறு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா முன்னாள் காலத்தில் யாரும் வந்து அவங்க படிக்காதவங்க எல்லாம் படித்ததுனால அவங்க தன்னை மேம்படுத்திக்கிட்டாங்க. மேம்படுத்தினது இந்த வரலாறு திருட்டு நடக்குது. இதுதான், ஏன்னா பழங்குடியாக ஒரிஜினலாக நாங்களே இருக்கணும். எங்களுடைய பேர்ல அவங்க கொண்டு போறதுனால இப்போ இவங்க தான் அந்த தன்மை உள்ளவங்களோ பழங்குடி பட்டியலில் இவங்களுக்கு தான் அந்த வரலாறுலாம் இருக்கோ அப்படின்ற மாதிரி முடிஞ்சு அவங்களுக்கான வரலாறு இங்கே எதுவுமே இல்லை. அவர்கள் காடு மேலே வளைஞ்சு தெரிஞ்சு வந்தவங்க தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல வந்துட்டாங்க. அரசு கொண்டு சென்றார்கள், அரசு கொஞ்சமாக அவங்களுக்கு வீடு வசதி கொடுத்தாங்க. அது மூலமாக அவங்க நாடோடி கூட்டு தான் இருந்தாங்க தவிர எங்கேயுமே அவங்க நிலையான வாழ்க்கை வாழவில்லை. அவங்களுக்கு பழங்குடி பட்டியலையோ வேறு பட்டியலையும் சேர்த்து வைத்து எங்களுக்கான எந்த அப்சனும் கிடையாது. ஆனால் எங்களுடைய பெயரை அவர்களுக்கு வைத்து அழைக்கக்கூடாது. எங்களுடைய பெயரை எடுத்துவிட்டு அவர்களுக்கு உண்டான வாக்ரி போலி வாக்ரிவாலா நக்கலே அந்த குருவிக்காரன் நரிக்காரன் என்ற பெயரிலே அவர்களுக்கு பழங்குடி பட்டியல் இணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை ஏனென்றால் வரலாற்று திருப்பி ஏற்படும் என்ற ஒரே காரணத்தினால் தான். ஓகே சார், இந்த நரிக்குறவர்களுக்கு வந்து குறவர்கள் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறவர்களுடைய உரிமைகள் வந்து பாதிக்கப்படுதா பறிக்கப்படுதா அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் இருக்கா? சரியான கேள்வி சார். உண்மையிலேயே பறிக்கப்படுதா பாதிக்கப்படுதா என்பது பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு சங்கமைப்புகள் இந்த குறவர் கூட்டத்தில் இருக்கிறது.
குறிஞ்சியில குன்றவர்களுக்கும் குறிஞ்சியில குறவர்களுக்கும் இடையே பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சங்கங்களும் தன்னுடைய எழுச்சி போராட்டங்களையும் பலவிதமான நிபந்தனைகளோட அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லாருமே பழங்குடி பட்டியல சேருங்க சேருங்கன்னு சொல்ற ஒரு ஓங்கிய குரல் இங்கே ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. கிட்ட 50 வருட காலமாக இந்த ஓங்கிய குரல் எல்லாமே பேப்பர் நியூஸ், நீங்க உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் நியூஸ் அனுப்பி வைக்கிறேன், ஒரு நியூஸ் இல்ல 2-3 நியூஸ் அனுப்பி வைக்கிறேன், டிவி செய்தி கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எங்கு குறவர்கள் சென்று அந்த போராட்டம் நடத்தினாலும் அது நரிக்குறவர்கள் தான் என்ற மீடியாக்கு போயிருது. மீடியா எங்க மீடியா கண்டு மீடியாவுடைய செய்தி போனாலே அது முதலமைச்சர் காதுக்கோ அல்லது மற்ற அமைச்சர்களுக்கோ பார்க்கப்படுறாங்க. ஆனால் அதனால தான் நாங்க சொல்றோம், இந்த பொது புத்தியில குறவன் என்றாலே நரிக்குறவன் என்ற பெயர் இருக்கக்கூடாது. குறவன் என்றாலே நரிக்குறவர்களுக்கு போய் சென்று விடுகிறது எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்து கோரிக்கைகள் எல்லாம் எங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுக்கு போய் சார்ந்துருது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த விதமான குறவர்களை நரிக்குறவர்களாக நீங்க கன்வெர்ட் பண்றீங்க, எங்க எந்த ஒரு விஷயம் நரிக்குறவர்கள் பண்றதே கிடையாது சார், எல்லாமே நாங்களே தான் பண்றோம், எங்களுடைய குறவர் வம்சாவளி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வம்சாவளியினர் செய்யற ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களும் அவர்களை போய் சார்ந்து நீங்க எங்க வேணாலும் பாத்துக்கலாம், ஆனால் அவர்களுடைய இது எங்களுக்கு எதுவுமே வராது. அவங்க எபிசி பட்டியல், நாங்க இருக்கிறது எஸ்சி எஸ்டி பட்டியல இருக்கோம். இப்ப அவங்க எஸ்டி பட்டியல வந்தா கூட எங்களுடைய வரலாற்று திருடு ஏற்படும் என்ற ஒரே காரணத்தினால்தான் அவர்களுடைய பெயர் மாற்றத்தோடு நீங்கள் அவர் எங்க வேணாலும் எந்த பட்டியல் வைத்தனாலும் அவர்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டும். அப்படித்தான் நான் எங்களுடைய கோரிக்கை வைத்துக்கிட்டு எங்களுடைய தோழர் இரணியன் அவர்கள் இத முன்னெடுக்கிறாங்க. குறவர் பிரதிநிதியாகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே சார், இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.